சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து புதன்கிழமை, பிப்ரவரி 16. தினமணி பேப்பர்ல இருக்கிற முக்கியமான நியூஸஸ் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்னை புத்தக கண்காட்சி இன்று தொடக்கம், 18,000 மழலையர் பள்ளிகள் திறப்பு, கூடுதல் தளர்வுகள் அமல் அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னையில 45வது புத்தக கண்காட்சி புதன்கிழமை இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாரு. மேலும் கொரோனாக்கான தடுப்பூதிகளில் சில தளர்வுகள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்குது. இது போக தமிழகம் முழுவதும் 18,000 மேற்பட்ட மழலையர் பள்ளிகள் வந்து திறக்கப்பட இருப்பதை வந்து சொல்லியிருக்காங்க. நாட்டின் ஏற்றுமதி 3,450 கோடி டாலராக அதிகரிப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நவரத்தினங்கள், ஆபரணங்கள் உள்ளிட்ட துறைகளின் செயல்பாடு சிறப்பாக இருந்ததை அடுத்து நடப்பாண்டு ஜனவரியில் நாட்டின் ஏற்றுமதி 3,450 கோடி டாலராக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வீறு எய்தி மாண்டர் வினைத்திற்பம் வேந்தன் கண், ஊர் எய்தி உள்ளப்படும். அதாவது செயல்திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவரின் வினைத்திற்பமானது நாட்டை ஆளும் அரசினிடத்திலும் எட்டி மதிக்கப்பட்டு விளங்கும் அப்படின்னு சொல்லி வினைத்திற்பம் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து 665வது குறள் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காட்டன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கத்தில் அங்கே இருக்கிற முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கிடையே அந்த மோதலையை விளக்குற விதமாக ஆளுநர் வந்து அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி மத்திய அரசிட்ட ஃபோனில் கேட்குற மாதிரி மம்தா அவங்களை போட்டு இந்த கார்ட்டூன் வந்து கொடுத்துருக்காங்க. வாக்காளர் விழிப்புணர்வுக்கு 5 பிரிவுகளில் போட்டி, தலைமை தேர்தல் அதிகாரி சாகு அறிவிப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாக்குப்பதிவின் அவசியத்தை வாக்காளரிடையே ஏற்படுத்துவதற்காக 5 வகையான பிரிவுகளுடன் விழிப்புணர்வு போட்டி வந்து நடத்தப்பட்டு வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு வந்து தெரிவிச்சிருக்காரு. தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி, எனது வாக்கு எனது எதிர்காலம், ஒரு வாக்கின் வலிமை அப்படிங்கிற ஒரு கருப்பொருளோட இந்த தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு போட்டி வந்து தொடங்கப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. நல்லுறவை வலுப்படுத்த இந்தியா பிலிப்பைன்ஸ் உறுதி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிலிப்பைன்ஸுக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருந்தாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அமைச்சர்களோட இவர் வந்து பேசியிருக்காரு. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் முக்கியத்துவம் வாய்ந்த பிலிப்பைன்ஸுக்கு அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து 3 நாள் பயணமாக மேற்கொண்டிருந்தாரு. அப்போ இந்தியா ரஷ்யா கூட்டு முயற்சியில் உருவான பிரமோஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸ் கொள்முதல் செய்த நிலையில் அவர் அந்த நாட்டுக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருக்கு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக இருந்திருக்கு. ஸோ ரெண்டு பேரும் நல்லுறவை மேம்படுத்துறதுக்கான சில உடன்பாடுகளை வந்து பெற்றி பேசியிருக்காங்க. G20 கூட்டமைப்புக்கு இந்தியா தலைமையேற்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. G20 நாடுகளின் கூட்டமைப்புக்கு இந்தியா தலைமையேற்பதற்கு தேவையான ஏற்பாடுகளில் ஒன்றாக G20 செயலகத்தை அமைப்பதற்காக மத்திய அமைச்சர் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இத்தாலியோடைய தலைமையில வகிச்சிச்சு. தற்போது இந்தோனேஷியா வந்து இதுக்கு வந்து தலைமை வகித்துட்டு வராங்க. வரும் நவம்பர் வரை இந்தோனேஷியா வந்து தலைமை வகிப்பாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர்ல இருந்து 2023 நவம்பர் வரை இந்தியா வந்து தலைமையேற்க உள்ளது. G20 நாடுகளோட கூட்டமைப்புக்கான தலைமைச் செயலகம் 2024 பிப்ரவரி வரை இந்தியாவில் வந்து இயங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்று தொடங்குகிறது 2020 தொடர் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் மோதும் 2020 தொடருடைய முதல் ஆட்டம் கொல்கத்தாவில் புதன்கிழமை இன்னைக்கு வந்து தொடங்க இருக்குது. உக்ரைன் எல்லையிலிருந்து படை வெளியேற்றம் தொடக்கம், ரஷ்யா அறிவிப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உக்ரைன் எல்லையிலிருந்து தங்களது படையினரின் ஒரு பகுதியினரை திருப்பி பெறுவதற்கான அறிவிப்பு வந்து ரஷ்யா வந்து வெளியிட்டிருக்காங்க. எல்லை பகுதியில் வந்து போர் பயிற்சியில் ஈடுபட்ட இவங்க பயிற்சி முடிந்ததால் தங்கள் நிலைக்கு வந்து திரும்புறாங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான நியூஸஸ். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.